மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. அதாவது உங்கள் ராசிக்கு மகரத்துக்கு 7.5 சனி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் பிரச்சனை பாதிப்புலாம் வராதுங்க. ஏன்னா சனி பகவான் ரெண்டில் இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும், எல்லாரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு விஷயங்கள்லாம் டீச்சரே இல்லாமல் கற்றுருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு அனுபவங்கள் கிடச்சிருக்கும் இந்த 7.5 சனியில். இப்போ இந்த ராகுவாவது நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக செய்வாருங்க. எப்படின்னா மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடம் உபஜயஸ்தானம். ஸோ உங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க, பிரிஞ்சிருப்பீங்க, பேச்சுவார்த்தையே இருந்திருக்காதுல்ல. இப்போ நல்ல விசேஷம் அக்கா, நீங்கள் வாங்கக்கா முன்னாடி வந்து நின்று செஞ்சு கொடுங்கன்ற அளவுக்கு உங்கள் தம்பி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது அண்ணாவாக கூட இருக்கலாம், சகோதரர்களால் ஒரு நல்ல ஆதாயம், அவங்களே ஒரு வந்து பழகக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. உங்களுடைய அருமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வரப்போகுது. சரி, நிறைய பேருக்கு வண்டி வாங்கினாலாம் பழுதடைஞ்சிருக்கும், புது வண்டி வாங்கலாம், இது மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க போகிறீங்க. அது மாதிரி வீடு வந்து இடம் இருக்கும், கட்டவே முடியலையே, எப்போ கட்டலாம் கட்டலான்னு நினச்சிருப்பீங்களா, அதுக்குண்டான வழியும் இப்போ இந்த பயிற்சியில் உங்களுக்கு அருமையாகவே இருக்குங்க. அழகாக பயன்படுத்திக்கிங்க. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருக்குங்க. அவர் வந்து எல்லாம் ஆனால் கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். உடைச்சா தானே சோறு கிடைக்கும். ஏன்னா சனியை வந்து சும்மா கொடுக்க மாட்டான், வேலை செய் உழ ஆனால் கொடுக்கக்கூடிய காசு நிரந்தரமாக நிற்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும், ரொம்ப பிஸியாக தான் இருப்பீங்க, ஆனால் நஷ்டங்கள் வராது. நமக்கு தேவை நஷ்டம் வரக்கூடாதுல்ல, உழைச்சாலும் நிறைய பேர் நஷ்டம் வருதே, அதெல்லாம் உங்களுக்கு வராது. அருமையான காலகட்டம். நீங்கள் ஒரு திருநள்ளாறு போயிட்டு வாங்க, இல்லைன்னா சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு வஸ்திரம் சனி பகவானுக்கு சாத்துங்க, எல் தீபமும் கூட போட்டுவாங்க. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இதில் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை இதுபோது எப்பெல்லாம் உங்களுக்கு காலகட்ட நேரம் இருக்கோ நீங்கள் போய் சுவாமியை போய் தரிசிச்சுட்டு வாங்க, நல்லதே நடக்குங்க. நன்றி, வணக்கம். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.